வெக்கண்டினாவே ரியா டீம் தான். ரியா டீம் ஜெயிக்குமா என்னடா, ஜெயிக்க விட்டுருவீங்களா இன்னைக்கு? வெக்கண்டினாவே ரியா தான்றாங்க. வரும்போதே வெற்றி ரியாக்கு தான்றாங்க. பாப்போம் ஜெயிக்குதா ரியான்னு பாப்போம். குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா ஆல் தி பெஸ்ட் கைஸ். நாலே மேட்ச் தான் இருக்கு, ஒழுங்கா விளையாடுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபைட் அவுட் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அப்புறம் வந்து சாசா பிடிஎஸ் வந்து நேற்று வெறியா ஒரு மேட்ச் ரைசா வீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ரியா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஏபிசி ஓவன் ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு விளையாடுற நாலு மேட்ச் தான் இருக்கு. யார் ஜெயிக்க போறீங்க, யார் தோக்க போறீங்க அப்படின்னு எல்லா டீமுமே ஆல் தி பெஸ்ட். ரியா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா M4 AKM இன்னும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாஸ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா UMP DBS அருமையான ஒரு நெடுக்குமா உடனே ஜாஸ் அருமையான ஒரு வரகுமாரு பிகே பிளஸ் உள்ள வந்துட்டான். அந்த ஜாஸ் டைம் ரெண்டு பேரும் ஒட்டுக்க ஆடுறாங்க. ரியா ரியா உள்ள வருது, கோச் எடுத்த உடனே அடியா தாசரி ஃபயர் பீட்டஸ் அடி வாங்குமா குமார். என்ன நினைக்கிற குமார், ஓ பிகே பிளஸ் ஒரு நாக் குமார் ஒரு நாக் அடிச்சாங்க. ஓ மறுபடி ரெண்டு நாக் ரெண்டு நாக் இல்ல இல்ல ஒரே ஒரு நாக் தான். ரியா தமிழ் ஓடி ரியா தமிழ் வெளியே நரேன நரேன வந்து முடிக்க பாக்குது. நரேன் இந்த பக்கம் இருக்கான். நரேன் இவங்க வீட்டுல ஒருத்த நாக் அவுட், தாஸ் நாக் அவுட், மத்தவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. இந்த பக்கம் சான் பத்தினா பொறுமையா இருக்க வரவே தெரியுறான். வா வாட் எ நாக், ஐயோ கதவுக்குள்ள அடிச்சான் குமார். அத நான் புடிச்சிட்டேன் கேமரால. கோட்டைய அடிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 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 விக்கெட் கூட இல்லாம சுட்டி பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க போல, நல்லா வர மாட்டேன்னு மதன் பேசிட்டு பிகாச்சு போய் போட்டுருச்சு போல. சுட்டி கோபமா இப்ப பாடுற அடிய பாடுற அப்படின்னு 1v3 பண்ணிட்டாங்க. சுட்டி இட்ஸ் அன் 1v3. அதாவது சண்டை போட சொன்னா எல்லாம் தன்னை தானே உட்காந்துட்டு பறந்துட்டு இருக்காங்க. எல்லாம் மம்மி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அருமை 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 ரொம்ப அருமையா இருக்கு. அது இந்த இந்த அகராதினால அழிவுக்கு ஆரம்பமா இருக்குமா குமார், நீங்க என்ன நினைக்கிற? ஐயோ லைட் வேற நான் HDR வேற போட்டுருக்குமாரு பாக்குறது. இவ்வளவு அரசல் புருஷான மேட்ச் வர வர இவங்களோட இவங்களோட கூத்துக்கும் இவங்களோட கும்மானத்துக்கும் ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குமாரு. 14 வின் பண்ணாலும் வின் பண்ணானுங்க. எந்த டீமும் ஒரு யாருமே இல்லையா கார்ல, நாலு பேரும் தலையை விட்டு வந்துட்டாங்க. குமாரே குமாரே சார்சா பிடிஎஸ் பிடிஎஸ் கிட்ட போறாங்க குமாரே. ஐயோ பிடிஎஸ் கிட்ட போறாங்க குமாரே. கோச் குமாரே பிடிஎஸ் பிடிஎஸ் ஃபைட் बिटवीन பிடிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ் பிடிஎஸ் பிடிஎஸ். ஐயோ பேட்டில் बिटवीन தி ஹெவி வெயிட்ஸ் ஹெவி வெயிட்ஸ் ரெண்டே ஒரு பெரியான ஒரு கனெக்ஷன் நேடு. எல்லாருக்கும் ஒரு 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 டாக் வந்துச்சு. சிங்க 12 முன்னாடி போயிட்டு மறுபடியும் பின்னாடி வந்துட்டான். பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துட்டா. இந்த பக்கம் ராஜுக்கு, அந்த பக்கம் டாம்ப்ளஸ், ஜார்டன், ஈஸ்வா, ஜாக்கோ போச்சு. மேல பாரு குமார் டீம் 23 நானியா பண்றதுக்கு ஒரு டீம். இங்க பாரு குமார் புள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா குமார் மோகனு, புள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு டீம். மாட்ட போறான், ஒருத்தன் தூக்க போறாங்க, தூக்கிட்டாங்க. ஈஸ்வா முதல் நாக் அவுட், ஜாம் ஜாம் ரெண்டாவது நாக் அவுட்டா, ரெண்டாவது நாக் அவுட் இல்ல போகன போட்டாங்க, போகன போட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க நாக் அவுட் ஆயிட்டாங்க. அனேகமா வரப்போது நினைக்கிறேன். ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் ரொம்ப சிம்பிள், எப்பவுமே கேம் கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சாய் நாக் அவுட் ஆயிட்டான் குமார். டீம் 1 அடி வாங்குது. சாய் நாக் அவுட் ஆயிட்டான். தண்ணிக்குள்ள நாக் அவுட் ஆயிட்டான் குமார். தண்ணிக்குள்ள நாக் அவுட் ஆயிட்டு தவளையாட போயிட்டு இருக்காங்க. சிங்க 12 இங்க இருக்கான். எந்த டீம்? டீம் 21 ஃபைட் அவுட் ஆயிட்டி. ஓட ஃபைட் குமார். யாரு இந்த ஃபைம்? ஏய் வாட் ஆர் நாக் குமார் தக்கிறாங்க குமார். கோச் ஜோபி ஹாட்ரிக் மட்டும் தான் இருக்கான். ஹாட்ரிக் மட்டும் தான் குமார் இருக்கான். வேற பக்கம் குமார் தண்ணிக்குள்ள வச்சு தாசமாதி பண்ணிட்டான் குமார். தண்ணிக்குள்ள போட்டு அடி அடி அடிக்கிறான் குமார். ஃபைட் அவுட் ஆயிட்டி போட்டு பீட்டு சார்.
தண்ணிக்குள்ளே அடி குமாரு, மீன் பிடிச்சாங்க குமாரு, மீன் பிடிச்சாங்க குமாரு. பாத்தியா இல்லையா? பாத்துருதானே. ஐயோ வெறியான ஒரு ஃபைட்டா போச்சு. இந்த பக்கம் கேஜி டீம்ல, கேஜி டீம்ல நாலு பேர் உயிரோட தான் இருக்காங்க. பாப்போம். மேல ஒருத்த பாத்திரம் லினக்ஸ்க்கு வந்து சவுண்ட் கேட்டு ஐயோ அப்படின்னு இங்க சைடா பாத்துட்டு ஒருத்தன் அங்க இருந்து ஒருத்தன் அடிச்சுட்டான் ப்ரோ. கேஜி லினக்ஸ் நான் கூட்டிட்டான். கேஜி டீம் அந்த பையன் நல்லா விடுவான். பாப்போம். விபின்னு ஒருமை மரத்தை பாத்துட்டு இருக்காரு. புடிப்பாரா மாட்டாரா, இது என்ன மரம்னு தெரியல அவருக்கு. மரம் தெரிஞ்சா அதுலேருந்து பட்டை உருவி அங்கிருந்து ஜாட்டு சீக்கிரம் அடிச்சிருவாரு நினைக்கிறேன். எதிர்பார்க்காத ஒரு ஃபைட் ஆயிட்டு ஒரே ஒருத்தன் அவங்க டீம்ல பக்கத்தா இருக்கான். அவங்க ஏற்கனவே மீன் பிடிச்சாங்க. இவரு பேர் வேற பிடிச்சு உடனே வந்து ஒரே புடிய என் கைகள் ஓங்கும் அப்படின்னு நினைச்சா என் கைகள் ஓங்குதா உயிரோட இருக்கான் கிரண் வரான். கிரண் என்ன நடக்கும்? போராடுறாங்க உயிரோட தெரியலையே. 6,000 தின்னோப்பி தூக்கிற அநேகமா ஃபைட் ஆட் வைட்டி டீம் ஜெயிக்குது குமார். ஒரு மீட்டர் உள்ள போகணும் குமார். உள்ள போயிட்டான் குமார். நெருப்பு கூத்துல ஏறிட்டு குமார். இந்த பையன் நாலு பேர் ரேண்டம் அணி ப்ரோ. சரிக்கு அந்த குட்டி பையன் ஒரு ரேண்டம் அணி வச்சு ஜெயிச்சிட்டான் ப்ரோ. ரேண்டம் டீம் வச்சு ஜெயிச்சிட்டான் ப்ரோ. ஜெயிக்கல இவ்வளோ தூரம் டாப் டூ வந்தது எனக்கு ஜெயிச்ச மாதிரி தான் ப்ரோ கணக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாஸ் ஹெல்ப் பண்ற நம்ம டிஎன் படி, கேஜிஎஃப் ஒய்டி, நம்ம வியாஸ் ஒய்டி, இவங்க நாலு பேர் ஜோன்குள்ளே வராங்க. அவனுங்க எல்லாம் அப்படியே தான் ஒத்த அடி நிலவில் குமார். ஜோனு யாருக்கு வருது? ஜோன் யாருக்கு வருது குமார்? ஜோனு ஜோனு முடிய போது ஹீல் பேட் பண்ணிருக்க கூடாது குமார். தவறு செய்யக்கூடாது. 4v3ன்ற போது அடிச்சு நொறுக்கிடணும். என்ன நடக்க போகுது தெரியல. ஐயோ ஏழு கில்லு அப்புறம் நியூ காட் வைட்டி, அப்புறம் வந்து படி வைட்டி, அப்புறம் கேஜிஎஃப் வைட்டி, இவங்களும் பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு இன்னொரு